மண் பொன் பெண் இந்த மூன்று ஆசைகளை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெண்ணாசி மண்ணாசி பொன்னாசி மூன்று வகை ஆசை. ஒன்று நிலத்தின் மீது ஆசை, ஒன்று பெண் மீது ஆசை, ஒன்று பொருள் மீது ஆசை. ஆக இந்த மூன்று ஆசையும் எவன் விட்டானோ யார் விடுவான்? இல்லாரத்தான் விடுவான். இல்லாரத்தான் இல்லாரத்தான் எதை விட்டுன்னு என்ன சிப்புறேன்? எதை மூன்று விட்டுட்டையா? அவன் எனக்கு நிலம் வேண்டாம், பெரிய அறிவியல் சிறப்பறிவு தான், பெண்ணு வேண்டாம் சிறப்பறிவு தான், பணம் வேண்டாம் சிறப்பறிவு தான், என்ன நிலமும் வேண்டாம் பெண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் சிறப்பறிவு தான். எதுக்காக இது மேற்கொண்டிருக்கணும்? இது வேண்டான்னு சொல்றியே எதுக்காகண்ணா? பெரிய வருணா பெரியவியை வென்றுவதற்கு என்ன உபாயம்? மூன்று விடுத்துட்டையா? சில பேர் வைராக்கியம் இருப்பான், எனக்கு நிலம் வேணாம் ஐயா, எனக்கு பொருள் வேணாம், எந்த பெண்ணையும் விரும்பலைண்ணா, சரி பெரிய மனுஷன் தான் ஒரு சிறப்பு தான், எதுக்காக இதை விட்டாய்? எதுக்காக இதை விட வேண்டும்? எதற்காக விட்டிருக்கிறாய்? நான் ஜென்மத்தை கடத்திட்டு வேணும், அதுக்கு என்ன உபாயம்? சரி மூன்றாசி விட்டுட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டு காமதேகம் ஒன்று பிச்சு திங்கிதே விட்டுட்டையா? உன்னை மனசு விடுதா, உன்னை காம விடுதா? உணர்ச்சிகள் உன்னை உள்ளே இருந்து உன்னை வாட்டி வதைக்குமே, நீ விட்டுட்டேன்னு வெளியே சொல்லலாம், உள்ளே உன்னை வஞ்சிக்குமே, அதை என்ன செய்வேன்? விட முடியாத ஒன்று பெண்ணாசி காமம். பொருளை விடலாம், நிலத்தை விடலாம், பொருளை விட்டுடலாம், விட முடியாத ஒன்று காமதேகம். அதுக்கு ஆசான அளவாக வேணும். மூன்றாசி விட்டுட்டே விட்டதன் பயன் இனி பிறக்கக்கூடாது. பிறக்கக்கூடாது என்றால் யார் உபாய வேண்டும்? யார் அருள் வேண்டும்? எவன் பிறவியை வென்றானோ, எவன் காமத்தை வென்றானோ, எவன் மரணமில்லா பெருவாள் பெற்றானோ, எதை எப்போது அழைத்தால் அஞ்சேல் என்று சொல்லுகின்றானோ, ஆசான் ஆசி இல்லாமல் ஞானிகள் ஆசி இல்லாமல் நீ எதை விட்டு என்ன பையன்? பிச்சை எடுத்து என்ன பையன்? ஊர் ஊராக சுற்றி தான் என்ன பையன்? பட்டி கிடந்து என்ன பையன்? பட்டி கிடந்தால் செத்து போவ, உணவு கொடுத்த காமம் வந்துடும், எதை நீ விட்டு என்ன செய்ய முடியும்? அப்போ ஆசான் என்ன செய்கிறான்? அவள் கூடவே இருந்து உணர்த்துறான். இதுதான் நீ மூன்றையும் விட்டது பெருமைதான். விட வேண்டியது எதுன்னா உன்னுடைய காமத்தை. நான் பட்டி கிடந்தானே செத்து போவேன், உணவு தந்தா காமம் வந்துடும், உணவு கொடுத்தா காமம் வரும், பட்டினி போட செத்துப்போம். பட்டியும் போடக்கூடாது, நல்லா சாப்பிட்டுக்கணும், சைவ உணவு பத்திய உணவு எதை இதாக சரி சைவ உணவு. பட்டினியும் போடக்கூடாது, நல்லா தூங்கிக்கணும், தூங்காமல் இருந்தால் பிறகு சுட்டிடாதே சடத்தை பட்டினி போட்டு தூங்காது பாருறது தவ நேரம். ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்கிக்கணும், ஒரு அஞ்சு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கிக்கணவன். தபசியாருனாலும் சரி, தபத்தை மேற்கொள்கின்றவன் இரவில் தூக்கம் முடித்தவன் சொன்னாக்கா நிச்சயமாக அவனுக்கு மூளைக்குழாரம் வந்துடும், தூங்காமல் இருக்கக்கூடாது. தூங்கினா அந்த நேரம் தெரியும் அவங்களுக்கு, எப்படியோ மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாக அஞ்சு மணி நேரம் நிச்சயம் தூங்கிக்குவான். பட்டி போட மாட்டானோ, சுட்டிடாதே ஜடத்தை பட்டியும் போட்டு தூங்காது பராதே தவ நேராதுண்ணா. நூலில் சொல்லியிருக்கோம் தூங்காமல் இருக்குன்னு, தூங்காமல் இருக்குண்ணா குறிப்பிட்ட நேரம் அவங்க எழுப்பிடுவாங்க, அந்த நேரம் வந்தால் எழுப்பிடுவாங்க, ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து தூங்கக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.